எனக்கே இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்ததுங்க. இவ்வளோ வருஷமாக ஒரு 45 வருஷமாக இருக்குது சினிமாவில் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் இன்டர்வியூ இல்லாத எனக்கு தெரியல இருக்கு சார். ரொம்ப குணங்கிறதுக்காக சொல்கிறேன். ஓகே, விரட்டி இருக்காங்க சவுண்ட் எஃபெக்ட் மியூசிக் சார். எனக்கே இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. பொதுவாக ரொம்ப வருஷமாக சினிமா எடுக்கையில் நம்ம பார்க்காத படமா நம்ம நடிக்காத படமா அப்படிங்கிற மாதிரி ஒரு அசால்ட்டாக இருக்கும். பட் இது அப்படி இல்லை. ஏன்னா இது வந்து ஒரு படங்கிறது வந்து 4-5 ஆக்டர்ஸ் சேர்ந்து நடிப்போம், அதுக்கப்புறம் தான் க்ளோஸ்அப் எடுப்பாங்க. ஸோ அந்த ஃபீல் நம்மளுக்கு உள்ளே போயிடும். ஆனால் இந்த படம் வந்து நானே கேமரா பிடிச்சிட்டு நடிக்கிறேன், கேமரா பார்த்து லென்ஸை பார்த்து நடிக்கிறேன். சினிமா இலக்கணமே ரைட்டோ லெஃப்டோ பார்த்து தான் பேசணும். இது கிட்டத்தட்ட பேட்டி கொடுக்குற மாதிரி தான். இது டைரக்டர் சொல்கிறத வச்சு தான் நம்ம நடித்தானோம். ஏன்னா அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஏன்னா அந்த ஸ்க்ரீனில் எதுவுமே வரல. டைரக்டர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறத வச்சு தான் நம்ம அழணும், பயப்படணும், எல்லாம் பதட்டம் அடைகிறது எல்லாமே அவர் சொல்கிறத வச்சு தான் நடித்தானோம். அது காரணம் வந்து டைரக்டருடைய அந்த ஃபீட்பேக் தான். அவர் எடுத்து கொடுத்ததை வச்சு தான் நம்ம நல்லா நடித்த மாதிரி தெரிஞ்சுன்னா அது காரணம் வந்து டைரக்டருடைய ஃபீலிங் தான். அதே மாதிரி ஃபோட்டோகிராஃபி மணிசார் வந்து எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காரு. இல்லாட்டி இந்த ஒரு இது வந்து ஒரு டீசெண்டான ஒரு தரமான ஒரு பேய் படம், ஹாரர் படம். சும்மா வெட்டியாக மிரட்டுறது, வேணும்னே பயமுறுத்துறது அப்படி இல்லாமல் ரொம்ப ஒரு இன்டென்ஸாக இருந்தது. அவங்க ஹனியா அழையப்பா என்ன, நாங்கள்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. அஃப்கோர்ஸ் நயன்தாரா ரொம்ப நாளாக லேடி சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறத மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. அவங்க எல்லாமே பிரமாதமாக பண்ணியிருந்தாங்க. என்னோடய ஃப்ரெண்டு வினய், அனுபம் கேர், அவர் எவ்வளோ பெரிய கேரக்டர் பண்ணியிருக்காரு. நல்லா ஆர்டிஸ்ட்டு வந்து எக்ஸலண்ட்டாக யூஸ் பண்ணியிருக்காரு டைரக்டர். அதேமாதிரி மியூசிக் சைடு சவுண்ட் சைடெல்லாம் எல்லா ஹனியாக தான் நான் ரொம்ப பாராட்டுவேன். என்ன இந்த சின்ன வயசில் வந்து இப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸுங்கிறது ரொம்ப கிரேட். இப்படி ஒரு படத்தை தைரியமாக தயாரித்த விக்னேஷ் சிவன் சாருக்கு என்னுடைய பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஒரு புது விஷயம் வந்து தயாரிப்பாளருடைய ஒத்துழைப்பு இல்லாமல் நடக்க முடியாது. ஏன்னா அவங்க தானே பணம் போடுறாங்க, அவங்களுக்கு தான் அந்த தைரியம் வரணும், அந்த நம்பிக்கை வரணும். அந்த தைரியம் நம்பிக்கையும் தயாரிப்பாளர் விக்னேஷ் சிவனுக்கு இருந்தது, தயாரிப்பாளர் நயன்தாராக இருந்தது நான் ரொம்ப பாராட்டுறேன். அவங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வாழ்த்துக்கிறேன்.